அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. ஆர்கஸத்துக்கும் ஃபோர் பிளேக்கும் என்ன சம்பந்தம்? ஃபோர் பிளே இஸ் எசென்ஷியல். இப்போ ஒரு டிராமா பார்க்குறோம், சினிமா பார்க்குறோம், எடுத்த உடனே கிளைமேக்ஸ் கொண்டு போக மாட்டோம். முதல்ல ஹீரோ ஹீரோயின் கெண்டர் பண்ணிக்கிறது, அதுக்கப்புறம் ஒருத்தரை ஒருத்தரை புஞ்சிக்கிறது, அப்படி கொண்டு போய் கடைசியில் அப்பா அம்மாவை விடுதி வில்லன் ஆகலாம், இல்லை மூணாவது மாதம் வில்லன் ஆகலாம், அப்புறம் தான் ஃபைட்டிங் கிளைமேக்ஸ் இல்லையா. அதான் தமாஷா சொல்லுவோம், முதல் அஞ்சு ரீல் முதல், அடுத்த அஞ்சு ரீல் காதல்னு சொல்லி அந்த மாதிரி போனோமா. ரியாக்ட் பேன் ஆங்கிலத்தில் சொல்லுவோம், ஃபோர் பிளே, பிளே ஆஃப்டர் பிளே. ஃபோர் பிளே தான் மூணு விளையாட்டுன்னு சொல்லுது. பிளே வந்து செக்ஸ், ஆண் ஒரு பெண் உறுப்பில் வச்சு செல்த்தி மூவ்மெண்ட் பண்ணுறது. அதை முடிச்ச பிறகு ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் படுத்துக்கிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு இன்பமாக பேசி வெளிநாட்டு 8-25% விமன் வந்து மாஸ்டர் பண்றாங்க என்ற விஷயம் தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு 1953 முதன் செக்ஸ் சர்வே ஆல்ஃபர்ட் கின்ஸை எடுத்ததுல இருந்து பெண்கள் சுயன்பத்தை ஈடுபடுறாங்கன்றது கண்டிப்பா இருக்கு, தப்பு கிடையாது. ஆனா பெண்கள் சுயம் பண்றது நாங்க ஒரு செக்ஸ் தெரப்பில டெக்னிக்கா பயன்படுத்துவோம். வைப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாமா? அதனால என்ன மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வரும்? வைப்ரேட்டர் வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிறது யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் எதற்காக அதை யூஸ் பண்ணுறாங்க? இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் ஒரு ஃபோர் பிளேயில் அதோடைய பார்ட்டாக யூஸ் பண்ணால் தூண்டுதல் கிடைக்கிறதுக்கு. ஒரு பெண்ணுக்கு ஆர்காசம் வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது பல காரணத்தினால, அவங்களுக்கு வைப்ரேட்டர் யூஸ் பண்ணால் யூஸ் ஆகும். அடுத்தது வஜனிஸ்மஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்குது, போபிக் ஃபியர் ஆஃப் பெனட்ரேஷன் கண்டிஷன் இருக்குது, அதுக்கெல்லாம் சைக்கோ தெரப்பி செக்ஸ் தெரப்பி டைமில் வைப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். இது ஒரு ஒரு அடிஷ்னல் டூலாக யூஸ் பண்ண தவிர இதே தான் யூஸ் பண்ணணும். செக்ஸை வந்து டீசென்சிடைஸ் பண்ணி டியூப் டீ பர்சனலைஸ்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் ரெண்டு பேரும் சேர்ந்து செக்ஸ் வச்சுட்டா மன ரீதியாக ரெண்டு பேரும் ஒன்றா ஆவாங்க. அந்த இது இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் கேட்ஜெட் மேலே ஆதாரப்பட்டிருந்தோம்னா அந்த பர்சனல் டச்சு போயிட்டு கடைசி ரிலேஷன்ஷிப்பை கேட்டு போயிடும். அதுதான் மெயினாக வரக்கூடிய பக்க விளைவு. எதுக்காக யூஸ் பண்ணால் அது பொறுத்து இருக்குது. ஹஸ்பண்ட் அமாஷா விளையாட்டாக யூஸ் பண்ணால் பரவாயில்ல, ஒவ்வொரு முறையும் எனக்கு இன்பம் கிடைக்கல இது பட்சம் தான் கிடைக்கும் நினச்சாங்கன்னா அவர் பிரச்சனையாக போயிடும். இன்பம் கிடைக்கல அவர் பெண்ணுக்குன்னா ஒரு மருத்துவரோ ஒரு செக்ஸ் தெரப்பிஸ்டோ எதனால அவனுக்கு இன்பம் கிடைக்கல ஆர்காசம் கண்டுபிடிக்கணும், அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக சரியாக போயிடும், வைப்ரேட்டர் தேவை இல்லாமல் கூட போகலாம். அதெல்லாம் விட்டுட்டு இது மேலே தான் நம்ம ஆதாரப்பட்டோம்னா கஷ்டம். எப்படி நம்ம ஒவ்வொரு வேலையும் ஸ்விக்கி மேலேயோ ஹோட்டல் மேலேயே ஆதாரப்பட்டா எப்படி இருக்கும்? என்னைக்கு உடம்பு சரியில்லை ஒரு சூழ்நிலை வீட்டில் சமையல் பண்ணதுக்கு முடியலன்னா நீங்கள் ஹோட்டலில் இருந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க பரவாயில்ல. அதுக்கென்று கிடைக்கதே ஈஸியாக ஃபோன் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஜொமேட்டோவோ ஸ்விக்கியாக வருதுன்னு நினச்சோம்னா பிரயோஜனம் கிடையாது. விமன் ஆர்கசமை ரீச் பண்ணாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் பெயின்ஃபுல் செக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெயின்ஃபுல் செக்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்? பெயின்ஃபுல் செக்ஸ் வந்து செக்ஸ் எப்படி பண்ணணும் தெரியாத இருக்கிறதுனால தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு பெண்ணை உணர்ச்சி வசப்படணும், ஒரு ஆண் உணர்ச்சி வசப்பட்டான்றதுக்கு என்ன அறிகுறினா விரைப்பத்தனை வர்றது. ஒரு பெண்ணை உணர்ச்சி வசப்பட்டாங்கன்றதுக்கு அறிகுறி என்னன்னா பெண் ஜனன உறுப்பில் நீர் ஊறுறது, லூப்ரிகேஷன். ஆனால் நிறைய பேருக்கு பெண் அப்படி தயார் பண்ணி அவங்க வஜையினால் நீர் ஊற மாதிரி தயார் பண்ண முடிய விவரம் தெரியாது. ஆகனவே எடுத்த உடனே ஆணுக்கு வந்து விரப்பத்தனை வந்த உடனே பெண் உறுப்பில் செலுத்தி செய்கிறப்ப என்ன ஆகுது? உரசல் ஏற்படுது, வலி ஏற்படுது. எந்த பிஸ்டன் ரிங் மெக்கானிசம் இருந்தாலும் ஒரு லூப்ரிகேஷன் தேவைப்படுது. மிஷினில் இன்ஜினுக்கு ஆயில் போடுறோம், காருக்கு போடுறோம், டூ வீலருக்கு போடுறோம், வீட்டில் கதவு சத்தம் போட்டால் அதுக்கு ஆயில் போடுறோம். அதே மாதிரி லூப்ரிகேஷன் இல்லாமல் செக்ஸ் வச்சா கண்டிப்பாக பெண்ணுக்கு வலி ஏற்படும். ரெண்டாவது, பெண் எப்போ செக்ஸுக்கு சுமூகமாக இல்லையோ பலவந்தமாக பலாத்காரமாக முயற்சி பண்ணுறப்போ கண்டிப்பாக வலி ஏற்படும். பெயின்ன்றது வந்து பெண்ணு செக்ஸுக்கு தயாராகலைன்னு அர்த்தம், அதனால பண்ணுறப்போ தான். ஆக நேரம் தான் பாலியல் கல்வி அல்லது செக்ஷுவல் எஜுகேஷன்ன்றது ரொம்ப முக்கியம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆட்டோமேட்டிக்காக ஒரு வலி இருக்கிறப்ப யாருக்கு இன்பம் கிடைக்கும்? ஒரு வயிற்று வலி இருந்தால் நீங்கள் பிரியாணி சாப்பிடுவீங்களா? முடியாது. அதே மாதிரி தான் ஒரு பெண்ணுக்கு வலி இருந்தால் எப்படி ஆர்காசம் வரும்? ஆகையினால வலி வர்றாமல் பார்த்துக்கிறது தான் முக்கியமான டெக்னிக் நம்ம செய்யக்கூடியது. பல காரணங்களெல்லாம் வலி வரலாம், இப்போ இன்ஃபெக்ஷனால வரலாம், வஜைனைட்டிஸ் சொல்லுவாங்க, பெல்விக் இன்ஃப்ளமேட்டட் டிசீஸ் சொல்லுவாங்க, அதனால வரலாம், வல்வல் டிசீஸ் இருக்கலாம், வல்வோடைனியா. அதுக்கு தான் பிரச்சனை இருந்தால் முதல்ல ஒரு டாக்டர் கிட்ட போய் பரீட்சை பண்ணிக்கிட்டா இதுக்கு உடம்பு ரீதியான காரணங்கள் இன்ஃபெக்ஷன் இருக்கா தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு மருந்து கொடுத்து சரிப்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா ஹஸ்பண்டு
வைஃபை தயார் பண்ணல. ஏன் தயார் பண்ணதை வேற விஷயம், எதுக்காக சண்டை போட்டுறாங்கன்னு வேற விஷயம். இது ஆண்களும் புரிஞ்சுக்கணும், பெண்ணை தயார் பண்ணு பிறகுதான் நம்ம சக்தி வச்சுக்கணும்ட்டு. இது பாவம் ஆண்களுக்கும் சொல்லிக் கொடுத்துக்கு யாரும் கிடையாது, பெண்களுக்கும் தெரியாது. ஆகையினால்தான் வரினால ஏற்படுது.